நீக்கியவே செல்லும் என்று உயர்நீதிமன்றம் சொல்லுகிறது. இதையெல்லாம் அவர்கள் எடுத்து காட்டுவார்கள். ஆக வங்கி ஏற்றுக்கொண்டு விட்டது எடப்பாடியினுடைய கூட்டம் தான் உண்மையான அதிமுக என்று. இனிமேல் எந்த அடிப்படையில் இரட்டை இலையை முடக்குவீர்கள்? இந்த இடத்திற்கு பிஜேபி வந்து விடக்கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். பிஜேபி பிஜேபியோடு தானே இருக்காங்க அதிமுக, இல்லை இருக்கிறார்கள் என்பது பேர். இவர்களிடம் வந்து 4 MLA தானே வர முடியும், அவன் சொல்லுவான் இல்லையா? பாஜகவின் கதவுகள் திறந்திருக்கு, யாரொன்னாலும் சேர்ந்துக்கலாம்னு ஓபிஎஸ் அங்கே போவாரா? இது ஒரு தற்கொலை முயற்சியாக போய்விடுதான் எனக்கு தோன்றுகிறது. அதாவது முடி திருத்தகத்தினுடைய குப்பையை கிளற கிளற முடிதான் வருவது போல இவர்கள் எல்லாருடைய அரசியலையும் கிளற கிளற உள்ளல் தான் வரும். உடனே போட வேண்டியதானே, நமக்கு என்ன ஊழல் ஆளை காட்டி கொடுப்பதற்கு என்ன, இதற்கு என்ன நாள் நட்சத்திரம் பார்க்க வேண்டுமா? ஏனென்றால் கறவைக்காரனை வைத்து கொண்டு தான் நீங்கள் கறக்க வேண்டும். ஹேட் பாலிடிக்ஸ், தட் இஸ் த பேசிஸ் ஆஃப் பிஜேபி. இதனுடைய கர்நாடகா ஊழல் ஊழல் உலகமகா ஊழல். 40% அரசு என்று அதற்கு பெயர். நாய்கள் ஊனாய்கள் எல்லாவற்றையும் அவிழ்த்து விட்டு எல்லாரையும் அச்சுறுத்தி ஜாதியும் வேண்டும் பணமும் வேண்டும் ரெட்டை மாடும் வேண்டும். பாஜகவுமா அம்பேத்கரை போல தாழ்த்தப்பட்டவனை கொண்டு வந்து சட்ட அமைச்சராக்கு, நீதிக்காக பேச வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் ரப்பர் ஸ்டாம்புகளை வைத்துக் கொண்டு அதற்கு ஜாதி முகமூடியை நீங்கள் போட்டுக் கொள்கிறீர்கள் என்றால் உங்களுடைய பதவியை அந்த மலைவாழ் மகனுக்கு கொடு. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பழக்கருப்பையா அவர்கள். வணக்கம். வணக்கம். அதிமுக குறித்தெல்லாம் நிறைய நம்ம பேசியிருக்கிறோம். அதிமுக அலுவலகம் ஒரு பெரிய வன்முறைக்கு பிறகு சீல் வைக்கப்பட்டது. இப்போ நீதிமன்ற உத்தரவின் பெயரால் திரு எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு அந்த சாவி ஒப்படைக்கப்பட்டு இன்று அதிமுக அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அலுவலகம் திறந்தது, ஓபிஎஸ்சின் அரசியல் மூடியது. ஓபிஎஸ் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் பொதுக்குழுவுக்கு சென்றிருக்க வேண்டும். தனக்குரிய ஒரு சிறு கூட்டம் தன்னுடைய வலிமை என்ன என்று அங்கே காட்டியிருக்க வேண்டும். அதை செல்வதற்கு அவருக்கு சக்தி இல்லை, அவருக்கு போதிய ஆட்கள் இல்லை. அவரை பொறுத்தவரையிலும் அந்த 4 பேரும் அவருடைய நிழலும் தான் அவரோடு இருக்கிறார்கள். உரிய மரியாதையோடு கூப்பிட்டாங்களா அவங்க ஒரு ஒருங்கிணைப்பாளர்? நீதிமன்றம் ரொம்ப தெளிவாக சொன்னதன் மூலம் ஓபிஎஸ்னுடைய அரசியல் எப்படி முடிந்துவிட்டது என்று நான் சொல்லுகிறேன் என்றால், அந்த அலுவலகத்தை திறக்க சொன்னார்கள், அதை எடப்பாடியிடம் ஒப்படைக்க சொன்னார்கள் என்பது இருக்கட்டும். அந்த அலுவலகம் யார் பொறுப்பில் இருந்தது? அது ஏற்கனவே பூட்டப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நீங்கள் எப்பொழுது பூட்டை உடைத்தீர்களோ அப்பொழுது அந்த அலுவலகம் உங்களுடைய பொறுப்பில் இல்லை, உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, மாற்றாள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. ஆகவே கட்டுப்பாட்டுக்கு உட்படாத ஒரு அலுவலகத்தை நீங்கள் உடைத்ததன் மூலம் நீங்கள் பிழை செய்தவராக ஆகிறீர்கள். அதை நீதிமன்றம் சொல்லுகிறது, இட் இஸ் எ ட்ரெஸ்பாஸ், மட்டுமீறி அத்துமீறி அந்த அலுவலகத்திற்குள் நுழைந்தார், சில கணக்குகளையும் எடுத்து கொண்டு வந்தார் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவர் தான் அத்துமீறி நுழைந்தவராகிறாரே தவிர அவர்கள் அல்ல. போலீஸ் ஏன் பார்வையாளராக இருந்தது என்று நீதிமன்றம் கேட்கிறது. 6:30 அந்த இடத்திற்கு போய்விட்டதாக சொல்லுகின்ற காவல்துறை, 8:30 மேல் ஓபிஎஸ் கொஞ்சம் பேரோடும் சில வேன்களோடும் வருகின்ற கட்டத்தில் தான் காவல்துறை உள்ளே நுழைகிறது. அதுகளிலும் காவல்துறை என்ன செய்தது? இந்த கலவரம் நடக்காமல் முற்றிலுமாக அந்த இடத்தை பாதுகாக்க முடியுமா முடியாதா என்று கேட்கிறது நீதிமன்றம். ஒரு கலவரம் நடக்கட்டும், அதன் மூலம் 2 கட்சியாக பிளவுபட்டது என்கின்ற நிலையை தோற்றுவிப்போம் என்பதுதானே ஆளுங்கட்சியினுடைய எண்ணம். ஆனால் இப்போ நீதிமன்றம் கட்சி யார் பக்கம் இருக்குன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, நீதிமன்றம் அதெல்லாம் சொல்லலை. அலுவலகத்தின் சாவியை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு வழங்கலாம். கட்சி ஏற்கனவே எடப்பாடி பக்கம் இருப்பதாக நீதிமன்றம் சொல்லியது என்று நான் கருதுவதற்கு காரணம், ஓபிஎஸ்னுடைய அரசியல் முடிந்துவிட்டது என்று சொல்வதற்கு காரணம், பொதுக்குழுவில் நீக்கப்பட்ட நீங்கள் என்று சொல்லி நீதிமன்றம் சொல்லுகிறது. பொதுக்குழுவில் இவர் ஒருங்கிணைப்பாளர். இவர் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார் என்றால், நான் ஒருங்கிணைப்பாளர், நான் தான் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும். ஆகவே இவர்கள் பொதுக்குழுவை கூட்டுவதே முறைகேடானது என்று ஒரு வாதம் வைத்தார். இன்னொன்று என்ன சொன்னார் என்றால், 1.5 கோடி பேரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான், அன்ன போஸ்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் 1.5 கோடி பேரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான், என்னை இந்த 2000 பேர் கொண்ட பொதுக்குழு, மேல்மட்டத்தில் இருக்கிற பொதுக்குழு, அடிமட்ட தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட என்னை நீக்க முடியாது என்று அவர் சொல்லி கொண்டிருந்தார். இப்பொழுது ஓபிஎஸ்ஐ பொதுக்குழு நீக்கிவிட்டது என்பதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு விட்டது.
நீங்கள் நீக்கப்பட்டு விட்டீர்கள். ஏனென்றால் அது பொதுக்குழுவில் நடைபெற்ற ஒரு செயல், பொதுக்குழு எல்லா அதிகாரமும் உடையது என்பதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது. இப்பொழுது நடக்கப்போகின்ற தேர்தல், பொதுச் செயலாளருக்கான தேர்தல் அடிமட்ட தொண்டர்களுக்கு மத்தியிலே தான் அது நடக்கப் போகிறது என்பதனால் அது வேறு, அதிலே ஒன்றும் பேச்சில்லை. ஆனால் சாதாரண காரியங்களெல்லாம் ஒவ்வொரு சமயமும் தொண்டர்களை திரட்டி வைத்து கொண்டு செய்ய முடியாது. அதற்காகத்தான் பொதுக்குழு, செயற்குழு, பொதுக்குழுவால் முடியாத கட்டத்தில் செயற்குழு, இப்படி பகுப்பு முறை இருக்கிறது. ஆகவே இவருடைய இவரை பொதுக்குழு நீக்கியது என்பதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு விட்டது. ஆகவே நீங்கள் எப்படி அத்துமீறி அதற்குள் நுழையலாம், பூட்டை உடைக்கலாம் என்று கேட்டு இவரையும் குற்றம் சாட்டியிருக்கிறது. அதே போல் ஆளுங்கட்சியும் குற்றம் சாட்டியிருக்கிறது. ஆர்டிஓவுக்கு என்ன வேலை என்று கேட்கிறது. உங்களுக்கெல்லாம் சிந்தனை திறனே கிடையாதா? என்ன செய்ய போகின்றோம், இதற்கு விளைவுகள் என்ன, சரியாகத்தான் செய்கின்றோமா என்று மூளையை யோசித்து உங்களுக்கு யோசிக்கின்ற பழக்கம் இல்லையா? யூ டோன்ட் அப்ளை யுவர் மைண்ட் என்று சொல்லி நீதிமன்றம் சொல்கிறது. இப்படி ஒரு ஆர்டிஓ இவ்வளவு பெரிய இழிவுக்கு ஆளாக நேரிட்டதற்கு காரணம் ஆளுங்கட்சியினுடைய கட்டளை. இதுவே இறுதி தீர்ப்பா? இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பு இல்ல, போகட்டும். உச்சநீதிமன்றம் இப்பொழுது வந்திருக்கிற தீர்ப்பு நம்முடைய மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் தீர்ப்பு அல்ல, இது ஒரு உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. பல சமயங்களில் உச்சநீதிமன்றமே போய் உயர்நீதிமன்றத்திலேயே நீதியை பெறு என்று தான் சொல்லும். ஆகவே நான் சொல்லுகிறேன், இது உச்சநீதிமன்றம் என்று ஒன்று இருந்தாலும் உச்சநீதிமன்றமே பொதுக்குழுவிலே போய் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னதற்கு பிறகுதான் உயர்நீதிமன்றம் புரண்டது. ஆகவே நான் சொல்லுகிறேன், உச்சநீதிமன்றத்தின் போக்கும் இதுதான். பொதுக்குழு ஒரு கட்சியை நடத்துவதற்காக இருக்கிறது. அந்த பொதுக்குழு உன்னை நீக்கிவிட்டது, அதை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு விட்டது. இனிமேல் 1.5 கோடி பேரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான் என்று சொல்வது எடுபடாது. ஒருங்கிணைப்பாளர் நான் தான் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று சொல்வது எடுபடாது. பூட்டை உடைத்தது கண்டனத்திற்குரியதாக நீதிமன்றம் கருதுகிற காரணத்தினாலே, இட் இஸ் எ ட்ரெஸ்பஸ் என்று, அத்துமீறல் என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கிற காரணத்தினாலே உங்களுடைய செயல்கள் தான் குற்றத்திற்குள்ளாகி இருக்கின்றன. இது மட்டுமல்லாமல் இந்தியன் வங்கியினுடைய தலைமை நிர்வாகம், எடப்பாடியினுடைய ஆட்கள் அந்த கணக்கை, அதிமுகவினுடைய கணக்கை, வங்கி கணக்கை நிர்வகிக்க முடியும். அவர்கள் கொடுக்கிற காசோலைகளை நாங்கள் காசோலைகளுக்கு பணம் வழங்குவோம் என்று சொல்லி அவர்களை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆக வங்கி ஏற்றுக்கொண்டு விட்டது எடப்பாடியினுடைய கூட்டம் தான் உண்மையான அதிமுக என்று உயர்நீதிமன்றம் இன்றைக்கு வரையிலும், அதுதான் பொதுக்குழு வைத்திருக்கிறது, பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லும் என்று சொல்லி எல்லாமே சொல்லிவிட்ட பிறகு, இனிமேல் எந்த அடிப்படையில் நீங்கள் இரட்டை இலையை முடக்குவீர்கள்? இப்பொழுது உங்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு இரட்டை இலையை முடக்கினால் பயப்படுவார்கள். ஏனென்றால் இரட்டை இலை ரொம்ப இன்றியமையாது. அந்த இரட்டையலை எப்படி முடக்குவீர்கள்? ஒருங்கிணைப்பாளர் என்று போட்டு முடக்க முடியாது. உங்களை நீக்கியதே செல்லும் என்று உயர்நீதிமன்றம் சொல்லுகிறது. இதையெல்லாம் அவர்கள் எடுத்து காட்டுவார்கள். பொதுக்குழுவினுடைய தீர்மானங்கள் அங்கே போகும். அதுபோக உயர்நீதிமன்றம் இட் ஹாஸ் என்டாஸ்ட் ஜென்ரல் பாடிஸ் ரெசல்யூஷன்ஸ். ஆகவே இனிமேல் அவர் எல்லா பிடிப்புகளையும் ஏறத்தால் இழந்து விட்டார். ஒரு பிடி மட்டும் இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் வேண்டுமானால் அது தொங்கி பார்க்கலாம். வங்கி கணக்கு உங்கள் கையை விட்டு போய்விட்டது. நீங்கள் பொருளாளராகவும் இல்லை. அதற்கு பிறகு நீங்கள் ஒருங்கிணைப்பாளர் என்ற நிலை உங்களை விட்டு போய்விட்டது. இனிமேல் எந்த அடிப்படையில் நீங்கள் செய்வீர்கள்? அதுக்கு என்ன காரணம் என்றால், எந்த கட்டத்திலும் உங்கள் பின்னால் ஒரு கூட்டம் இருப்பதாக உங்களால் மெய்ப்பிக்க முடியவில்லை. ஏனென்றால் உங்கள் பக்கம் கூட்டம் இல்லை. சட்ட போராட்டத்தை அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாலும், ஓபிஎஸ் செஞ்சுக்கிட்டே இருந்தாலும், எல்லாமே திரு எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக அமையதில்லை. சட்ட போராட்டம் என்பது கொஞ்சமாவது நாமும் கொஞ்சம் வலு வைத்து கொண்டு நடத்தினால் நீதிமன்றம் கொஞ்சம் யோசிக்கும். ஒன்றுமே ஒரு வலுவும் இல்லாமல் ஒரு கூட்டத்தை காட்டாமல், நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன், பொதுக்குழுவில் நமக்காக ஒரு 500 பேர் சத்தம் போட்டால் பொதுக்குழு யோசிக்கும், ஓட்டெடுப்புக்கு விடும். அவர்களுக்கு 1800 பேர், நமக்கு 500 பேர் என்றால் நம்மை கட்சியை விட்டு தள்ள முடியாது. ஒன்றும் வேண்டாம், இவர் பொதுக்குழுவுக்கே போயிருக்க வேண்டாம். இவருக்கு செல்வாக்கு இருக்கும் என்பது உண்மையானால் இவர் 4 மாதத்தில் நடக்கப் போகின்ற பொதுச் செயலாளர் போட்டிக்கு இவர் போட்டியிட்டு இருக்க வேண்டும். 15 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியணும், அதெல்லாம் இருக்குல்ல. அப்போ 15 மாவட்ட செயலாளர்கள் மகையில் இல்லை. 15 மாவட்ட செயலாளர்கள் இல்லை, 1.5 கோடி தொண்டர்களில் பெரும்பான்மையானவர்கள் இல்லை என்கின்ற போது இந்த கழகம்தான் செய்யலாம். ஏற்கனவே இவர் ஒன்றிலே வெற்றி பெற்றார். 11 எம்எல்ஏக்களை வைத்து கொண்டு 100 எம்எல்ஏக்களை வைத்திருக்கிற எடப்பாடியை தன் குடிமையை அவருடைய குடிமையை தன் கையில் வைத்துக்கொள்ள இவரால் முடிந்தது. அதுக்கு என்ன காரணம் என்றால், 100 எம்எல்ஏக்கள் இவர் பக்கம் இருந்தாலும் இந்த 11 பேர் இல்லை என்றால் ஆட்சி நிற்காது என்கின்ற நிலையில் இவர் சொல்வதற்கு இசைந்து போக வேண்டிய கட்டம் வந்தது.
இவருக்கு துணை முதலமைச்சர் கொடுத்தார். ஆகவே இவரிடம் உள்ள குறைபாடு என்ன என்றால், தன்னுடைய செல்வாக்குக்கு மீறிய இடத்தை அதிமுகவில் கோரினார், அதற்கு மீறிய அதிகாரத்தை அதற்குள் செலுத்த முயன்றார். உனக்கு கூடுதல் ஆள் வைத்திருந்த கூடுதல் எம்எல்ஏக்கள், கூடுதல் மாவட்ட செயலாளர்கள், கூடுதல் பணம், கூடுதல் பண செலவு எல்லாமே கூடுதலாக இருந்தும், இவை எல்லாமே குறைவாக இவர் பக்கம் இருந்தும், இவர் எப்படி எடப்பாடி குடுமையை பிடித்து கொள்ள முடிந்தது என்று சொன்னால், ஆட்சி இவருடைய ஆட்களையும் சேர்த்து தான் நடக்க முடியும் என்பது ஒன்று. எடப்பாடி வலுவாக கால் ஊன்றுவதற்கு காலம் தேவைப்பட்டது என்பது ரெண்டு. எப்படி சசிகலாவை தள்ளிவிட்டு இவர்கள் இருவரும் வந்தார்களோ, பிறகு இவர்கள் இருவரில் ஒருவர் இப்பொழுது நிலை பெற்று நிற்கின்றார். ஆகவே நான் சொல்கிறேன், எந்த கட்டத்திலும் இவர் அந்த 11 பேரை வைத்து கொண்டு இந்த அரசை 4.5 அதுவே பிரதமர் சொல்லித்தான் நான் செஞ்சேன். பிரதமர் இதையெல்லாம் சொல்லவில்லை. துணை முதலமைச்சர் நான் 3 முறை முதலமைச்சராக இருந்தவன் கீழே இருக்க முடியுமா என்று கேட்டபோது, பரவாயில்லை, ஒன்றும் இல்லாமல் இருப்பதை விட இந்த 11 பேரோடு போய் வீணாக போவதை விட துணை முதலமைச்சராக இருப்பது, அதே சமயத்தில் கட்சியை கைக்குள்ளே வைத்துக் கொள்வது என்பது ஒரு விதத்தில் உங்களுக்கு நல்லது தானே. அரசியலில் உள்ளே இருந்து போராட வேண்டும் என்று அவர் சொன்ன யோசனை நல்லது யோசனை. உள்ளே இருந்து அவர் போராடுவதற்கு முயன்றார். இப்பொழுதும் உள்ளே தன்னுடைய சக்தி அதிகம் போல் காட்டிக்கொண்டு, அதிகமாக அவருக்கு நெருக்கடி கொடுக்காமல், அவரும் இவருடைய கை திறக்கப்படாத காரணத்தினாலே இவருக்கு அஞ்சுவார், இவரும் கையை மூடி வைத்து கொண்டே ஒரு அளவுக்கு அவருக்கு நெருக்கடி கொடுத்து கொண்டு இந்த அரசியலில் நீடித்திருக்க முடியும். அதை விட்டுவிட்டு வெளிப்படையாக உனக்கொன்று எனக்கொன்று, நீயும் நானும் சமம், எதுவாக இருந்தாலும் சமமாக பங்கிட்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லி, நானும் ஒரு கூட்டத்தை இந்த செல்வாக்கினுடைய அடிப்படையில் வளர்ப்பேன் என்று சொல்லி இவர் ஏற்படுத்திய அந்த முடிவு, காலப்போக்கில் அதிமுக பிளவு அரசியலாகவே நடந்துவிடும் என்று அஞ்சிய அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கொண்டார்கள். பாருங்கள், அந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற கட்டாயம் அந்த தொண்டர்களுக்கு இருக்கிறது. என்ன காரணம் என்றால், எம்ஜிஆரை போலவோ ஜெயலலிதாவை போலவோ வலிமையான தலைவர்கள் இவர்கள் இல்லை என்றாலும் கூட, ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு பெருங்கூட்டத்தை திரட்டி வைத்திருக்க உங்களால் முடியும் என்றால், அந்த கூட்டத்தை ஒரு கட்சியாக ஸ்ட்ரக்சராக உங்களால் கட்டி காக்க முடியும் என்றால், அதற்குரிய பணம் ஜாதி இது போன்ற உத்திகளை கடைபிடிக்க உங்களுக்கு தெரியும் என்றால், நீங்கள் ஆட்சிக்கும் வர முடியும், எதிர்கட்சியாகவும் இருக்க முடியும். இந்த ரெண்டையும் திமுகவும் செய்கிறது, அதிமுகவும் செய்கிறது. ஆகவே ஒரு அதிமுக என்கின்ற எதிர்கட்சி இல்லாமல் போய்விடக்கூடாது என்று தொண்டர்கள் நம்புகிறார்கள், விரும்புகிறார்கள். இந்த இடத்திற்கு பிஜேபி வந்து விடக்கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். பிஜேபி பிஜேபியோடு தானே இருக்காங்க அதிமுக, இல்லை இருக்கிறார்கள் என்பது வேறு. இவர்களிடம் வந்து 4 எம்எல்ஏ தானே வர முடியும். அவன் சொல்லுவான் இல்லையா, ஏன் உனக்கு 10 பேர் 15 பேர் தருவேன், நீ 4 பேர் 3 பேர் வா என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு மறுபடியும் எடப்பாடி வந்து விட்டார், அவரை கொண்டு வந்து விட்டார்கள். நான் சொல்கிறேன், இந்த அதிமுக பலவீனப்பட்டு போயிருந்தார், ஓபிஎஸ் நினைத்தபடி பலவீனப்பட்டு போயிருந்தால், ஏறி அடித்து இந்த ரெண்டாவது மாற்று கட்சியை இல்லாமலாக்கி அந்த இடத்திற்கு வருவதற்கு பிஜேபி முயன்றிருக்கும். இல்லை இப்போவும் கூட சிபிஐ வந்து குட்கா வழக்கை தூசு தட்டி எடுத்திருக்கிறாங்க, விஜயபாஸ்கர் கைது செய்யப்படலாம் அப்படின்லாம் பேசப்படுது. அதாவது ஐடி ரைடு நடக்குது, ஐடி ரைடு தினம் நடக்கும். சசிகலா மேலே வழக்கு, எடப்பாடி மேலே வழக்கு, ஓபிஎஸ் மேலே வழக்கு, ஸ்டாலின் மேலே வழக்கு, ஒரு செந்தில் பாலாஜி மேலே வழக்கு. அதான் திமுகவிலோ அதிமுகவிலோ வழக்கு இல்லாத ஒருவர், இவர் வந்து ரொம்ப சிறந்தவர். இவர் எந்த ஒன்று ரெண்டு இருக்கும் வேண்டும், ஒன்று தானும் ஊழல் செய்யக்கூடாது, இன்னொன்று ஊழல் செய்ய நமக்கு பதவி வேண்டும், அதுக்காக ஊழல் செய்வதற்கு துணை போவோம் என்ற நிலையும் இருக்கக்கூடாது. நான் சொல்கிறேன், பழனிவேல் ராஜன் நேரடியாக ஊழல் செய்ய மாட்டார், ஆனால் ஊழல் செய்கிறவர்களுக்கு துணையாக இல்லாவிட்டால் நமக்கு மந்திரி பதவி கிடைக்காது என்று நினைப்பார். ரெண்டும் ஒன்று தான். நான் சொல்வது புரிகிறதா? அவர் நேரடியாக காசு வாங்க மாட்டார். பிஜேபி இப்போ ஒரு அதிமுக எதிரான ஒரு போக்கை கடைபிடிக்கிறாங்க. ஆமாம், என்ன பண்ணினாலும் அதில், அதாவது முடி திருத்தகத்தினுடைய குப்பையை கிளற கிளற முடிதான் வருவது போல, இவர்கள் எல்லாருடைய அரசியலையும் கிளற கிளற உள்ளல் தான் வரும். அதனாலே பிஜேபி புதிதாக என்னத்தை கண்டுபிடித்து விட போகிறது ஊழல் என்று சொல்லி, இதனுடைய கர்நாடகா ஊழல் ஊழல் உலகமாக ஊழல், 40% அரசு என்று அதற்கு பெயர். ஒரு மந்திரி பதவிக்கு 1000 கோடி கேட்கிறார்கள், முதலமைச்சராக 2500 கோடி கேட்கிறார்கள் என்று ஒருவர் வெளியே வந்து வெளிப்படையாக முதலமைச்சராகின்ற தகுதியில் உள்ளவர் சொன்னார். நான் கேட்கிறேன், நீ உன்னுடைய கட்சிக்கு காந்தி கர்நாடகத்தில் ஊழல் நடந்தாலும் எதிர்ப்பார், குஜராத்தில் ஊழல் நடந்தாலும் எதிர்ப்பார். உன்னுடைய கட்சி ஊழலுக்கு எதிரான கட்சி என்றால், திமுகவையும் அதிமுகவையும் தண்டிக்க தகுதியான கட்சி என்றால், கர்நாடகத்தில் எதையேன்னு ஒழுங்குபடுத்த முடியவில்லை என்று கேட்கிறேன்.
அதனுடைய தலைவராக இருந்தார் இந்த லிங்காயத்து எடியூரப்பா, அவர் சிறைக்கே போய்விட்டு வந்த ஒரு ஊழலுக்காக இன்னமும் அந்த வழக்குகள் எஞ்சி நிற்கின்றன. நீங்கள் இங்கே இருப்பவர்களை ஊழல் என்று சொல்வதிலே என்ன பயன் இருக்கிறது என்று சொல்கிறேன். ஆம் ஆத்மிக்காரன் அவன் ஒரு ஊழல் என்று சொல்வதற்கு ஒரு யோக்கியதை இருக்கிறது. ஏனென்றால் ஒருவன் ஊழல் என்று சொன்ன உடனே மந்திரி பதவியை விட்டு தூக்குகிறான். பிஜேபியினுடைய ஆயுதமே அவர்களுடைய கருத்து அல்ல, ஐடியாலஜி அல்ல. அவர்களுடைய ஆயுதமே சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸைஸ், இன்கம் டேக்ஸ், அப்புறம் சிபிஐ எல்லாவற்றையும் பயன்படுத்தி யார் மீது அதை பாய வைக்க வேண்டுமோ எல்லா நாய்கள் ஊனாய்கள் எல்லாவற்றையும் அவிழ்த்து விட்டு எல்லாரையும் அச்சுறுத்தி பிறகு அவர்கள் அந்த இடத்தில் தான் அமர்ந்து கொள்கின்ற அரசியலைத்தான் செய்கிறது. இது ரொம்ப நாளைக்கு இல்லை, இதெல்லாம் ஹிட்லர் செய்தது தான், இதெல்லாம் முசோலினி செய்தது தான். இது ஒன்று புதிதல்ல, இந்த ஃபாசிச போக்கு புதிதல்ல, அதை இவர்கள் செய்கிறார்கள். நான் செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை, அது ஆனால் ஒருவனாவது தண்டிக்கப்பட்டு சிறைக்கு போனான் என்று எனக்கு தெரியவில்லை. இவர்கள் மேவி மேவி போய்கொள்வார்கள். உங்களுக்கு சொல்கிறேன், இவர்களுடைய அரசியலே அதிமுக ஆட்சியில் இருக்கிற போது திமுகவை தண்டிக்கின்ற வழக்கம் கிடையாது. நான் சொல்கிறேன், 4 ஐஏஎஸ் அதிகாரிகளின் மீது நாங்கள் வழக்கு போட வேண்டும் என்று சிபிஐ கேட்கிறது, எல்லா சான்றுகளும் இருக்கின்றன என்று. அதற்கு கையெழுத்து போட ஸ்டாலின் மறுக்கிறார். ஏன்? அவனை வைத்து கொண்டு தானே இவர்களும் கறக்க வேண்டும், உடனே போட வேண்டியதானே. நமக்கு என்ன ஊழல் ஆளை காட்டி கொடுப்பதற்கு என்ன, இதுக்கு என்ன 4 நட்சத்திரம் பார்க்க வேண்டுமா? நான் கேட்கிறேன், கேட்டு எழுதுமா? 4 மாதம் 6 மாதம் ஆகிவிட்டது. கையெழுத்து போட்டு ஊழல் என்றால் நீ விசாரித்து கோர்ட் இருக்கிறது, நியாயம் எதுவோ அதை செய்யும். ஏன் நீங்கள் கையெழுத்து போட மறுக்கிறீர்கள்? ஏனென்றால் கறவைக்காரனை வைத்து கொண்டு தான் நீங்கள் கறக்க வேண்டும். ஆகவே கன்றுக்குட்டிகளை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை, வைக்கோல் கன்றுக்குட்டி கூட வைத்துக் கொள்வீர்கள். ஆனால் அதிகாரிகள் உங்களுக்கு வேண்டும். நீங்களும் அதிகார வர்க்கமும் நீங்களும் டைஅப் செய்து கொண்டு ஒருவரோடொரு பின்னி கொண்டு அரசியல் செய்வது, கொள்ளையடிப்பது, சுரண்டுவது என்பதுதான் திமுக அதிமுகவினுடைய அரசியல். இந்த அரசியலில் பிஜேபி ஒன்றும் குறைவானதில்லை என்பது என்னுடைய கருத்து. இப்போ டெல்லி பயணம் போயிருக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி, பாஜக ஆதரவுலேருந்து அவர் மாறுவார்னு நம்புறீங்களா? இல்லை இல்லை, பாஜகவோடு தான் அவர் இருப்பார், அது அவருக்கு நல்லதில்லை. நான் பல சமயங்களிலே எத்தனையோ தடவை எடுத்து சொன்னேன், ஸ்டாலின் ஏற்கனவே ஓட்டுப்பட்டியை திறக்கிறோதே 12% ஓட்டை வைத்துக் கொள்கிறார். ஏனென்றால் இவருக்குத்தான் போட்டாக வேண்டும் என்கின்ற கட்டாயத்திற்கு சிறுபான்மையினர் வந்துவிட்டார்கள். இல்லாவிட்டால் தங்களுடைய வாழ்க்கைக்கு உயிருக்கு எதற்கும் உத்தரவாதம் இல்லை என்கின்ற நிலை இருக்கிறது. ஆகவே 12% ஓட்டை 8 மணிக்கு திறக்கிறார்கள் என்றால் 8 மணிக்கு 12% ஓட்டு உள்ளே இருக்கிறது, மீத 88%க்கு போராடுகிறார். இவர் 100%க்கும் போராட வேண்டியது இருக்கிறது. இந்த முட்டாள்தனத்தை நீ எதற்கு செய்கிறாய்? நான் சொன்ன போதும் அவருக்கு புரியலையே, அப்ப மீண்டும் அவர் ஆதரிக்கிறது அவ்வளவுதான். அவனால ஒன்றும் ஓட்டும் கிடையாது, 4%, 3% ஓட்டு பிஜேபிக்கு இருக்கிறது. அவர்களோடு சேருவதனால் மக்களுக்கு வெறுப்பு ஏற்படுகிறது. ஏனென்றால் வெறுப்பு அரசியல் தான் அவருடைய அரசியல், ஹேட் பாலிடிக்ஸ், தட் இஸ் த பேசிஸ் ஆஃப் பிஜேபி. ஆகவே இவ்வளவுக்கும் பிறகு ஏதோ ஒரு பிடிமானம் அவர்களுக்கு. அண்ணாமலை சொல்லியிருந்தார்ல, பாஜகவுக்கு பாஜகவின் கதவுகள் திறந்திருக்கு, யார் ஒன்றாலும் சேர்ந்துக்கலான்னு. ஓபிஎஸ் அங்கே போவாரா? அது அது ஒரு தற்கொலை முயற்சியாக போய்விடும் என்று தான் எனக்கு தோன்றுகிறது. நல்லபடியாக ஓபிஎஸ் நல்ல மனிதர் தான், அவர் இருந்து கட்சி கட்சி நடத்தி பார்க்கட்டும், எதற்காக தற்கொலை செய்து கொள்ள வேண்டும், அரசியல் தற்கொலை. சரி, இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத்தலைவராக ஆர்பி உதயகுமாரை அறிவிச்சிருந்தார். ஓபிஎஸ் இல்லாத இடத்துல அதே சமூகத்தை சேர்ந்தவரை அறிவிச்சிருக்காரு. செய்வார்கள், ஏனென்றால் இவர் ஒரு சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கிற காரணத்தினாலே மாற்றுச் சமூகத்தை சேர்ந்தவரை அந்த இடத்தில் வைப்பது இயல்பானது தான். இதுதான் அரசியல், இந்த அரசியல் தான் திமுக நடத்தும், அதிமுக நடத்தும், பாஜக நடத்தும், எல்லாரும் நடத்துவார்கள். அண்ணா காலத்தில் மட்டும்தான் எனக்கு தெரிய, ஜாதிக்கு அப்பாற்பட்டு, ஜாதி வந்து திமுகவை பின்னால் கப்பி கொண்டது என்றாலும் கூட ஜாதிக்கு அப்பாற்பட்டு ஒரு கோட்பாட்டு அடிப்படையில் அரசியல் நடத்தியது என்பது. பெரியார் நடத்தினார், அவருக்கு தேர்தல் கிடையாது. அண்ணா நடத்தினார், அவர் பெரிய அளவுக்கு திராவிட நாடு, தமிழ், தமிழினம், இடஒதுக்கீட்டு கொள்கை, இந்த மாதிரி பல கொள்கைகளை அடிப்படையாக வைத்து கொண்டு நடத்தி அதை வெற்றியும் பெற்று ஆட்சிக்கு வந்தார். அதற்கு அவருடைய பேச்சாற்றல், அறிவாற்றல், எழுத்தாற்றல், அவர் எடுத்து வைத்த கொள்கைகள் காரணம். இவர்களெல்லாம் ஜாதியையும் பணத்தையும் விட்டுவிட்டு, ஜாதியும் வேண்டும் பணமும் வேண்டும், ரெட்டமாடும் வேண்டும். பாஜகவுமா? பாஜகவுக்கும் அதான், வேற என்ன? பழங்குடியின பெண்ணை வந்து அது ஜாதி தானே அடிப்படை எல்லாமே. நான் சொல்லுகிறேன்,
பழங்குடியின பெண்ணை போடுவது என்பது சிறந்தது. நான் பல சமயங்களில் நினைப்பேன், 2000 ஆண்டுகளாக அழுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களெல்லாம் நாம் முன்னணிக்கு கொண்டு வர வேண்டும். ஆனால் பெரிய பதவிகளை ஒரு எம்எல்ஏ ஆக்குவது என்பது வேறு, சேர்மன் ஆக்குவது என்பது வேறு. ஒரு ஜனாதிபதியாக ஆக்குகின்ற போது அவர்களுக்கு அவர்கள் அரசியல் சாசனத்தை காக்கின்ற பொறுப்பும் முப்படைகளுக்கு தலைவராக இருக்கின்ற பொறுப்பும் மாநிலங்களுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் இடையே ஏற்படுகின்ற சிக்கல்களில் அவர் நடுநிலை வைத்து அறிவை கொண்டு முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பும் இத்தகைய பொறுப்பும் இருக்கின்ற போது அம்பேத்கர் போல மிகச்சிறந்த அறிவாளிகளைத்தான் நாம் குடியரசுத் தலைவராகவும் சட்ட அமைச்சர்களாகவும் ஆக்க வேண்டுமே தவிர, காந்தி எதிர்நிலையில் இருந்தார் அம்பேத்கர். காங்கிரஸை எதிர்த்தார், சுதந்திரத்தை எதிர்த்தார், எல்லாரையும் எதிர்த்தார். அதையெல்லாம் நினைக்கவில்லை காந்தி. ஆட்சி வந்தது, ஆட்சி வந்தவுடன் நீதி கட்சியில் இருந்தார் சண்முகம் செட்டியார். அவரை இந்தியாவின் முதல் நிதியமைச்சராக ஆக்குகிறார், அவ்வளவு பொருளாதார மேதை என்று. நீதி கட்சி வெள்ளைக்காரனுக்கு வால் பிடித்த கட்சி, நம்மை எதிர்த்த கட்சி என்று காந்தியோ காங்கிரஸோ நினைக்கவில்லை. அவர் நிதியமைச்சராக ஆக்கப்படுகிறார். ரொம்ப மேதமை வாய்ந்தவர், நேருவுக்கு நிகரான மேதமை வாய்ந்தவர் நம்முடைய அம்பேத்கர். அவரை எதிர்நிலையிலிருந்து தன்னுடைய கட்சிக்கு காலமெல்லாம் எதிர்த்த ஒரு தலைவனை உள்ளே கூட்டி வந்து சட்ட அமைச்சராக்கி சட்ட வரைவுகளை செய்வதற்கான அதிகாரத்தை அவருக்கு கொடுத்து, அவர் தானே சட்ட வரைவு, ஹி டிராஃப்டட் த கான்ஸ்டிடியூஷன், அதன் பேர் விவாதம் நடந்தது. அந்த இடத்தில் அவர் தூக்கி வைத்ததின் மூலம் அம்பேத்கருடைய அறிவு இந்திய சாசனத்திற்கு பயன்பட்டது. நான் சொல்கிறேன், அடிமட்டத்திலிருந்து இது மலைவாழ் மக்களிலேயே இந்தியாவிலேயே இந்த முர்முவுக்கு மேல் ஒரு ரப்பர் ஸ்டாம்புக்கு மேல் ஒரு சிறந்த படித்த ஒரு ஆளே இல்லாமல் போவார்களா? நான் நினைக்கவில்லை. நீங்கள் தேடவில்லை, உங்களுக்கு ரப்பர் ஸ்டாம்புகள் வேண்டும், அதை செய்ததற்கு ஜாதியின் பேராலே அதை செய்து கொள்வீர்கள், அவ்வளவுதானே தவிர ஜாதியில் எல்லாம் இவர் நான் சொன்னது சரியாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அம்பேத்கரை போல தாழ்த்தப்பட்டவனை கொண்டு வந்து சட்ட அமைச்சராக்கு, வெறும் ஜாதிக்காக கொடுக்க வேண்டும் என்றால் கவுன்சிலர் கொடு, பரவாயில்லை சேர்மன் கொடு, ஆனால் தகுதி வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள், இல்லை என்று யார் சொல்ல முடியும்? கக்கனை போல மிக நேர்மையான ஒருவனை கொண்டு வந்து உள்துறை அமைச்சராக உட்கார் வைக்கிறார். எந்த முதலமைச்சராவது போலீஸ் துறையை வேற ஆள் கையில் விட்டு வைத்திருக்கிறார்களா? காமராஜர் விட்டு வைத்தார். கக்கன் ஒரு அந்தனர், நான் சொல்லுகிறேன், பிறப்பால் இல்லை வாழ்க்கை முறையால் அவர் ஒரு அந்தனர். அந்தனாக பிறந்தவன் தாழ்த்தப்பட்டவனாக ஆவான், தாழ்த்தப்பட்டவனாக பிறந்தவன் அந்தவனாக அந்தனாக ஆவான். சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான், தன்னுடைய வாழும் முறையால் மனிதர்கள் அமைய வேண்டுமே தவிர, மனிதர்கள் மதிக்கப்பட வேண்டுமே தவிர இதால் இல்லை. ஒரு ரப்பர் ஸ்டாம்பை வைத்துக் கொள்வதற்கு ஏகப்பட்ட விவகாரம் பிஜேபியில் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு இவர்கள் வைத்திருக்கிற முகமூடி, ஒரு மலைவாழ் பெண்ணை நாங்கள் உண்டாக்கிறோம். ஏன்னா ஜனாதிபதி பதவிக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணனிலிருந்து ஏன் நேருவுக்கு மலைவாழ் மக்களிடம் இருந்து ஈடுபாடு கிடையாதா? டாக்டர் ராதாகிருஷ்ணன், ஜாக்கிர் ஹுசேன், அப்துல் கலாம், ராஜேந்திர பிரசாத். ராஜேந்திர பிரசாத் நேருவை எதிர்த்தார். இந்து குறித்த, இந்து மதம் குறித்த ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு நேரு முயன்ற போது கையெழுத்து போட முடியாது என்று ராஜேந்திர பிரசாத் சொன்னார். முடியுமா? அவ்வளவு பெரிய பொறுப்பு வாய்ந்த பதவி இது. நீங்கள் ரப்பர் ஸ்டாம்புகளை வைத்துக் கொண்டு ஆட்சி நடத்த நினைக்கிறீர்கள். நான் மலைவாழ் மக்களெல்லாம் ரப்பர் ஸ்டாம்ப் என்று சொல்லவில்லை. தாழ்த்தப்பட்ட மக்களில் அம்பேத்கரை போல மலைவாழ் மக்களில் ஒரு சிறந்த மனிதனை நீங்கள் கண்டுபிடித்திருக்க வேண்டும், அதுதான் உங்களுடைய கொள்கை என்றார். ஆனால் வெறும் ரப்பர் ஸ்டாம்புகளை வைத்துக் கொண்டு நீங்கள் நடத்துவது என்பது ராஜேந்திர பிரசாத்துக்கு நேருவை எதிர்க்கின்ற துணிவு அந்த பதவியை கொடுத்தது என்று சொன்னால், நீதிக்காக பேச வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் ரப்பர் ஸ்டாம்புகளை வைத்துக் கொண்டு அதற்கு ஜாதி முகமூடியை நீங்கள் போட்டுக்கொள்கிறீர்கள் என்றால், அழுத்தப்பட்ட மக்கள் என்ற முகமூடியை போட்டுக்கொள்கிறீர்கள் என்றால், உங்களுடைய பதவியை அந்த மலைவாழ் மகனுக்கு கொடு, நான் ஒத்துக்கொள்கிறேன். உன்னுடைய பிரதம மந்திரி பதவியை அந்த மலைவாழ் மக்களுக்கு கொடு, அதிகாரிகள் நடத்தட்டும். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றி. சரி.